வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். ஷான்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட்டு வச்சு வாழைப்பழம் வச்சு, இந்த மாதிரி வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கனிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி தோல் கருப்பாக இருந்தாலே சாப்பிடாதுங்க பசங்கள்லாம், அதனால் நம்ம வேணாம்னு தூக்கி போட்டுருவோம். அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பனானா ரோல் ஒன்று தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது மாதிரி ஒரு 4 வாழைப்பழம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு நெய், அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஊறுக்கட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலே வாழைப்பழத்தை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கேன். நாட்டு சக்கரை நல்லா காரையிருக்கும். இப்போ சக்கரை, நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தது நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இது இங்கே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுலாட்டி ப்ரெட்டை வந்து ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மெலிசாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் எல்லாம் கட் பண்ணி வேணாட்டி எடுத்துக்கலாம். பரவாயில்ல, அப்படியே டோஸ்ட் தானே பண்ண போகிறோம், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் இப்போ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வாழைப்பழத்தை கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பனானா ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூடாயிருச்சு. இப்போ இதை ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்காங்க. இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கேன். இன்னொரு சைடும் டோஸ்ட் ஆகட்டும். நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பனானா ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.